यस्यवाकुप्तिपर्यन्ता इतरादिपरस्पति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धतीर्थं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரன்றதும் புல்ற வேங்கடமுடையான் பகரன்ற சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே மையாதோ தரணியில் வாழ்வாக்கு வானேர போமளவும் வாழ்வு. இப்போ பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெறியான காலத்துல அதாவது இந்த சரீரத்தை விடும் பொழுது பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றேன்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி போகச்சு, இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போகச்சு, கிளம்பி போய் விரஜா நதி கரை வரைக்கும் போறோம். அந்த விரஜா நதி கரைக்கும் போயிட்டு அந்த விரஜா நதியில ஸ்நானம் பண்றோம். ஸ்நானம் பண்ண பிற்பாடு அப்ராகிருத்தமான சரீரம் வருது. அந்த அப்ராகிருத்தமான சரீரத்தை கொண்டு ஸ்ரீ வைகுண்டத்துல போய் பெருமாளை அனுபவிக்க போறோம். பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது நமக்கு வரப்போறது. இதுதான் இந்த இடத்துல விஷயம். இப்போ இந்த விரஜா நதி கரைய அடையிற வரைக்கும் பண்ணக்கூடிய சகாரங்களை பத்தி நாம சொல்லிருக்கோம். இப்ப அதுல வர சகாரங்கள் என்னன்னாக்க, நாம ஒவ்வொரு பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டுன்னு சொல்லி இந்த பிரபன்னனாக இருந்திருக்கிற ஜீவாத்மா ஆதிவாகிகர்களாலே அதாவது இங்கேருந்து அழைத்து செல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லோகத்துல இருக்கிறவா இந்திரன் வந்து தன்னுடைய லோகத்தினுடைய ஆரம்பத்துல வந்து தன்னை அழைச்சுகிறா, எதிர்கொண்டு அழைக்கிறா. அந்த லோகத்தை விட்டு போகச்சு அது வரைக்கும் வழி நடத்திட்டு போயிட்டு கடைசியில எல்லை வரைக்கும் கொண்டு விடுற, அங்க பிரம்மா அழைக்கும் போற எல்லை வரைக்கும் அவர் கொண்டு விடுறார். இப்படி எல்லாம் ஒவ்வொரு தேவதைகளும் பெருமாளுக்கு எப்படி உபச்சாரம் பண்றாலும் அப்படிப்பட்ட சத்காரம் நமக்கும் பண்றவர். சார்வபௌமன் தன் சாமந்தரானவர்கள் எல்லாரும் இக்குமாரனை சத்கரிக்கும்படி பண்ணுமா போலேன்னு சொல்ற சார்வபௌமனாக இருந்திருக்கிற ஒரு ராஜா தன்னுடைய சிற்றரசர்களை தனக்கு எப்படி உபச்சாரம் பண்ணுவானோ அதே மாதிரி தன்னுடைய குமாரனுக்கும் உபச்சாரம் பண்ணும்படியாக சொல்லுவது போல பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இத்தனை தெய்வத்துகளாலையும் இந்த பிரபன்னனா இருந்திருக்கிறவா ஒவ்வொரு லோகத்தையும் கடக்கச்சு அவர்களாலே உபச்சரிக்கப்படுபவர்களாக ஆக வேண்டும் என்ற உபகாரத்தை பெருமாள் பண்ணேர் என்பதை சொல்லி சொன்னோம் ஏற்கனவே. அப்படி அமரரோடு உயர்வில் சென்று அருவருதம் பரவி அம்சிரையே என்கிறபடியே ஆதிவாகிக்கரை கொண்டு சூழ்ந்தகன் ஆழ்ந்து இருந்த முடிவில் பெரும்பாழை கடத்தும் அதுவும். பெருமாள் கொன்ற இன்னொரு உபகாரத்தை சொல்லி சொல்ற, இப்ப இந்த தேவதைகளோட போயிருக்கு. அமரர்கள் தொழுத அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர்பொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர்சுவை ஆயிரத்து அவற்றுள் இவைபத்தும் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவருதம் பிறவி அஞ்சிரையே. இந்த தசகத்தை யாரெல்லாம் தெரிஞ்சவளாக இருந்திருக்காளோ அவள்லாம் இந்த பத்து பாட்டு தெரிஞ்சவா இருந்து அனுசந்திக்கிறவா பரமபதத்தை அடைந்து நித்தியசூரிகளுடன் சேர்ந்து தம்முடைய சம்சாரமாகிய கொடிய சிறையிலிருந்து விடுபடுவார்கள் என்று சொல்ற. அப்படி அமரரோடு, அமரரோடுன்னு சொல்லச்சே நித்தியசூரிகளோடுன்னு அர்த்தம்.
நித்யசூரிகளோடு உயர்வில் சென்று இந்த பரம உயர்வாக இருக்கக்கூடியதாக இருக்கிற பரமபதம் அந்த பரமபதத்தை சென்று அவ என்ன பண்ணுவா என்ன கேட்டாங்க உயர்வில் சென்று அருவருதம் பிறவி அம்சிறையே இனிமேல் இந்த ஜென்மான்ற சம்சாரம் இல்லாதபடி இந்த சிறை இருக்க இந்த சிறையிலிருந்து விடுபட்டவர்களாக ஆவார்கள் என்பதை சொல்லி சொல்ற ஆகியால இந்த இடத்துல இதுவும் பெருமாள் பண்ற உபகாரம் நமக்கு என்கிறபடியே ஆதிவாகிக்கரை கொண்டு சூழ்ந்தகன்றாழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பாளை கடத்தும் அதுவும் அப்படின்னு இப்போ நாம சில விஷயங்கள்லாம் ஆசைப்படுறோம் நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்டதான விஷயங்கள்ல ஆசைப்பட்டோமானாக்க நமக்கு பெரிய நட்டம் ஏற்படும் அதுக்காக நாம விரும்பாதையே இருந்தோமானாக்க எதுவுமே வந்து சேராது இப்போ தன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற விஷயங்களை ஆழ்வார் ஆசைப்படுறேன் பெருமாள் என்ன பண்றாருனாக்க இவர் ஆசைப்படுறதெல்லாம் அப்படியே கொடுத்துடுறது பெருமாள் ஆசைப்படுறது ஆழ்வார் ஆசைப்படுறது அந்த எம்பெருமானோட சம்ஸ்லேஷித்து எம்பெருமான அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது அப்போ இதுக்கு யார நிர்பந்தித்து கொழுந்து அழைக்கிறாருனாக்க அந்த எம்பெருமான் மீதே ஆணையிட்டு அழைக்கிறார் எனக்கு இதுதான் போகணும் என்று சொல்லி சொல்றார் அவர் வரே அவருடைய ஆசை எப்படி இருக்குன்றத இந்த பாசுரத்துல சொல்ற இப்படி எம்பெருமானுக்கும் மறுத்தருள ஒண்ணாதபடி பிராட்டி திருவாணையும் தந்திருவாணையும் விட்டு நிர்பந்தித்து கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் இப்படி பெருமாளை இவர் கூப்பிடுறேன் அழ்வார் அப்படியே அந்த துவனி எப்படி இருக்குன்னாக்க தன்னுடைய விரக தாபத்தை தெரிவிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சப்தத்தினால அந்த ஆர்த்தஸ்வரத்தால கூப்பிடுறேன் நான் தாயார் மேல சத்தியம் பெருமாள் மேல சத்தியம் அந்த பகவத் சம்ஸ்லேஷம் ஒன்னையே நான் விரும்புறேன் வேற எதையும் நான் விரும்பலன்னு சொல்லி அவர் சொல்றேன் ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் தாம் மனோரசித்தபடியே எம்பெருமானும் எழுந்தருள இவர் எப்படி ஆசைப்படுறாரோ அப்படி பெருமாளும் எழுந்தருளிக்கிறாரோ அப்போ எம்பெருமான் நாம் ஆசைப்படுறது அந்த பக்தர்கள்லாம் ஞானியா இருக்கிறவா எம்பெருமான் இடத்துலயே சரணாகதி பண்ணவா எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி அனுபவிப்பதற்கு ஏற்றவராக அவர் ஆகிறார் ஜெகதாகாரனானபடி என்னையே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் என்னுடைய மனோரதமும் ஒருபடியே முடிந்தது என்கிறார் என்றார் பெருமாளுக்கு சுவாபாவிகமாக இருந்திருக்கிற காருண்யாதிகளோட கூட அவர் இயல்பாக வந்து சேர்றார் இந்த ஜெகதாகாரணம்னாக்க ஜெகத் மொத்தம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்திருக்கு இவைகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்திருக்காருன்னு அந்தபடி வரல பெருமாளுக்கு எத்தனையோ நிலைகள் உள்ளன அந்த மாதிரி நிலையில வரக்கே பெருமாள் சுயமாக இருக்கக்கூடிய நிலையில வந்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்றேர் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம் இப்படிப்பட்டதான முடிவில் பெரும் பாழை கடத்தும் அதுவும் சொல்ற முடிவில் பெரும் பாழை கடத்தும் அதுவும் அந்த கடைசியில வந்து பெருமாள் என்ன பண்றாருனாக்க நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்னோடையே சேர்ந்து சம்ஸ்லேஷித்தான் என் மனோரதமும் முடிந்தது என்று இருந்தது இருக்க அப்படி நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு செயலையும் பண்றவர் எம்பெருமான் இப்படிப்பட்ட ஒரு உபகாரத்தை பெருமாள் பண்றேன்றத சொல்ற இந்த இடத்துல விரஜை என்கிற அமிர்த நதியை கிட்டுவித்து ஆகரத்தில் நின்றும் எடுத்த ரத்னத்தின் அழுக்கு கழற்றுமா போலே ஆத்மாவை அனுபந்தித்துக் கொண்டு கிடக்கிற சூக்ஷ்ம அசித்தை கழித்து
ஒளிக்கொண்ட சோதி என்னும்படி பண்ணும் அதுவும் இவ்வாறு உள்ள உபகாரங்கள். இப்ப கடைசியில விரஜா நதி கரை வரைக்கும் போயாச்சு, விரஜையில ஸ்நானம் பண்ற. விரஜா என்கிற அமிர்த நதியை கெட்டுவிட்டு இந்த அமிர்தஸ்வரூபமாக இருந்திருக்கிற அந்த விரஜா நதி, அந்த விரஜா நதியை கிட்டுவிட்டு நாம அடையும்படியாக பண்ணி, ஆக்கரத்தில் நின்றும் எடுத்த ரத்னத்தின் அழுக்கு கழற்றுமா போலே வைரம் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுக்கிட்டு நாம பார்க்கிற பூரிப்போடெல்லாம் வைரம் இருக்காது. அதுக்கு எத்தனையோ நாள் பட்ட தீட்டி எவ்வளவோ அந்த அழுக்கெல்லாம் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கடிச்ச பிறகுதான் அதுக்கு அந்த பிரகாசமே ஏற்படும். அந்த மாதிரி இங்க வரச்சே பெருமாள் என்ன பண்ற, இந்த ஆத்மா இருக்க, ஆத்மா இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால கர்ம சம்பந்தத்தினால அழுக்கடைந்ததாக இருந்திருக்கு. இந்த அழுக்கடைந்து இருக்கிறது இப்போ இந்த ஆத்மாவுடைய நிலை எப்படின்னாக்க, சுரங்கத்திலேருந்து வெட்டின உடனே அந்த ரத்னம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துருக்கு இந்த ஆத்மா. இப்ப இதுக்கு இந்த ரத்னத்துக்கு மதிப்பே, இதுக்கு பட்டத்தீட்டின பிற்பாடுதான் அதுக்கு மதிப்பே வரப்போறது. பட்டத்தீட்டுறதுக்கு முன்ன அதுக்கு மதிப்பே வரப்போறது இல்லை. அதனால ஆக்கரத்தில் நின்னும் எடுத்த ரத்னத்தின் அழுக்கு கழற்றுமா போலேன்னு சொல்லச்சு, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாக்கு மதிப்பு இல்லை. இது சூக்ஷ்மமான சரீரமாவது இருக்கட்டும், கோலமான சரீரமாவது இருக்கட்டும், இந்த பிராகிருதமான சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு மதிப்பு இல்லை. இந்த பிராகிருதமான சரீரம் இருக்க, இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்க, இந்த சூக்ஷ்ம சரீரத்தை போக்கடிச்சு சூக்ஷ்ம அஜித்தை கழித்துன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆத்மாவை சரீரம் இல்லாமல் ஆத்மாவை நம்மளால ஒரு இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. ஆத்மாவுக்கு ஒரு சூக்ஷ்மமான சரீரமோ சோலமான சரீரமோ ஏதோ ஒரு சரீரம் இருக்கணும். அதோடு இல்லாத அது பிராகிருதமாவது இருக்கட்டும், அப்ராகிருதமாவது இருக்கட்டும், ஒரு பிரகாரமான ஒரு சரீரத்தோடு தான் இருக்க முடியும். இப்ப ஆத்மாவுக்கு கமனாதிகள், இப்ப இது ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு விடுறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, இது ஸ்தூலமான சரீரம், எல்லாராலையும் கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சரீரம். இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா கிளம்புறது, இதுக்கு பெருமாள் பண்ற உபகாரங்கள்லாம் பார்த்தோம் நாம. இப்ப இதை விட்டுட்டு கிளம்பச்சே வெறும் ஆத்மா போகாது, சூக்ஷ்மமாக ஒரு பிராகிருதமான ஒரு சரீரத்தோட கூட தான் போகும். அந்தந்த தேசங்கள்ல அந்தந்த தேவதைகளாலே செய்யப்படக்கூடியதாக இருந்திருக்கிற புரஸ்காரங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு சரீரம். கமனத்துக்கு இந்த ஊர்ல இருந்து இந்த தேசத்துல இருந்து அந்த தேசம் போனோம், அந்த தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போகணும்னு சொல்லச்சு, அந்த செல்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அது சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை வித்யா மகாத்மியத்தினாலேயோ எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே நாம அந்த சூக்ஷ்ம சரீரத்தை பெறுகிறோம். இப்படிப்பட்ட சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டுதான் விரஜா நதிக்கரை வரைக்கும் பெருமாள் நம்மள அழைச்சும் போக வைக்கிறேன். அந்த விரஜா நதிக்கு போன உடனே இது சூக்ஷ்ம சரீரமாக இருந்தாலும் இது பிராகிருத சரீரம் தானே, இது இந்த பிராகிருத சரீரம்ன்றது திரிகுணாத்ம சத்வரஜஸ்தமோமயமான சரீரம் தான். இது இந்த திரிகுணாத்மகமான சரீரம் இருக்க இது அழுக்கு. ஆத்மான்றது ரத்னம், இந்த ஆத்மான்ற ரத்னம் இந்த சரீரத்தோட இருக்கிற வரைக்கும் சுரங்கத்துல இருந்து வெட்டின ரத்னம் மாதிரி தான் இந்த ஆத்மா இருக்கு. அழுக்கோட இருக்கிற ஆத்மாவா தான் இருந்துருக்கு. இத அலம்பர மாதிரி இதை தேய்ச்சி கழுவுமா போலே நமக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஆத்மாவை அனுபந்தித்துக் கொண்டு கிடக்கிற சூக்ஷ்ம அஜித்தை கழித்து விரஜா நதியில நாம தீர்த்தமாடினோம்னாக்க
உத்தர க்ஷணத்துல இந்த பிராகிருதமான சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அது போயிடுமா? இது போயிடுச்சுனாக்க ஆத்மஸ்வரூபம் இருக்க அது அழுக்கு அகன்ற ரத்னம் மாதிரி பிரகாசிக்கணும். அப்போ உடனே நமக்கு என்ன வரும்னா உத்தரக்ஷணத்துல அப்ராகிருதமான சரீரம் வரும். விரஜா நதியில இறங்கச்சு பிராகிருதமான சூக்ஷ்ம சரீரத்தோட இறங்குவோம், அதுல இருந்து தாண்டி அந்த கரைக்கு போறவன் கரைக்கு போகச்சே ஏந்திருக்கச்சே எப்படி வரும்னாக்க இந்த பிராகிருதமான சரீரம் போய் பிராகிருதமான சூக்ஷ்ம சரீரம் போய் அப்ராகிருதமான ஒரு சரீரம் ஏற்படும். அப்படி பண்றது பெருமாள் பண்ற ஒரு உபகாரம். சூக்ஷ்ம அஜித்தை கழித்து ஒளி கொண்ட சோதி என்னும்படி பண்ணும் அதுவும் இப்பால் உள்ள உபகாரங்கள். ஒளி கொண்ட சோதி என்னும்படி பண்ணுவதும் என்ன சொல்ற, களிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணிமு பிறப்பற்று ஒளி கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்றுகளோ. இந்த லோகத்துல இருக்கச்சே நாம எப்படி இருக்கோம்னா களிப்பும் கவர்வும் சேர்ந்தவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். நாம விரும்புற வஸ்து நமக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. நாம விரும்புற வஸ்து நமக்கு கிடைக்காத போயிடுத்துனாலோ அல்ல நாம விரும்புற வஸ்து நம்ம விட்டு போயிடுத்துனாலோ அப்போ ஒரு துக்கம் ஏற்படுது. அப்போ இப்படிப்பட்ட சந்தோஷமோ துக்கமோ இல்லாதபடி பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அற்று இப்படிப்பட்ட களிப்பு கவர்வுக்கு காரணமாக இருந்துருக்கிறது எதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய ஜென்மம். இந்த பிராகிருதமான பிரதேசத்துல நாம பிறக்கிறது, பிறந்த பிற்பாடு நமக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கிற நோய் கழத்தனம் இதெல்லாம் தான் காரணமாக இருந்துருக்கு. மறுபடியும் மரணம் வரப்போறதுன்ற ஒரு பயம், இதனாலதான் நமக்கு களிப்பு கவர்வுன்றதெல்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் எதுவும் இல்லாதபடி ஒளி கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்று சொல்லோ என்று சொல்ற. இது சுத்த தத்துவமாக இருக்கக்கூடிய அப்ராகிருதமான சரீரத்தோட கூட அது ஒளி கொண்ட சோதி. அப்ராகிருத சரீரத்தோடு இருந்திருக்கிற தேஜோமயமான ஒரு சரீரத்தோட கூட உன்னோட உடன் கூடுவது என்று கொள்ளோ. சீவைக்குன்றத்துல உன்னோட சேர்ந்து இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்றது என்னைக்கோ தெரியலையேன்னு அழ்வார் பாரிக்கிறார். துளிக்கின்ற வான் இன்னலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களுக்கு அந்த பெருமாளை அனுபவிக்கிறது மாத்திரமில்ல, அந்த முக்தாளோடையும் நித்தியசூரிகளோடையும் சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கணும், பாகவதாலோட சேர்ந்து அந்த பெருமாளை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட அனுபவிக்கிற ஒரு நிலை என்று வரப்போறதோன்னு அழ்வார் பாரிக்கிற. அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். விரஜா நதியில நம்மளை ஸ்நானம் பண்ண உடனே நமக்கு அப்ராகிருதமான தேஜோமயமான ஒரு சரீரத்தை பெருமாள் கொடுத்து அப்படின்னு சொல்ற. இது பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரம். இதுவரைக்கும் விரஜா நதிய அடையிற வரைக்கும் பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரத்தை பண்ற, அதாவது பெருமாள் பண்ற உபகாரங்களை பல விதமாக ஒரு பிரித்து சொல்ற கிளாசிபிகேஷன் பண்ற. முதல்ல சொல்லச்சு இந்த சரணாகதி பண்ற வரைக்கும் பண்ற உபகாரங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த பரவாயில்ல சொல்லச்சு இந்த சரீரத்திலேருந்து கிளம்பச்சே பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றேன்றத முதல்ல சொன்னேன். அடுத்தது வரைச்சு சரீரத்திலேருந்து கிளம்பினத்திலேருந்து இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பினத்திலேருந்து விரஜா நதி தீரத்துக்கு வர வரைக்கும் பெருமாள் பண்ற உபகாரங்களை சொன்னேன்.
இப்போ இனிமேல் சொல்ல போறது விரஜா நதியை தாண்டின பிற்பாடு பெருமாள் பண்ற உபகாரத்தை சொல்ல போறோம். அக்கறையில் திவ்ய லோக திவ்ய ஜனபத திவ்ய நகர திவ்ய விமான திவ்ய ஆஸ்தான திவ்ய பர்யங்க பிராப்தி பர்யந்தமாக பர்யங்க வித்யாதிகளிலும் சாகட்டாயன ஜயாக்கிய சம்ஹிதாதிகளிலும் சூழ்விசும் பணிமுகிலும் சொல்லுகிற சத்கார பரம்பரைகளை உண்டாக்கும் அதுவும். அக்கறை அக்கறைன்னாக்க விரஜா நதிக்கு அக்கறைன்னு அர்த்தம். விரஜா நதிக்கு இக்கரையில இருந்துட்டு இருக்கிறது இந்த பிராகிருதமான பிரதேசங்கள். விரஜா நதி தாண்டிட்டமானாக்க அங்க அப்ராகிருதமான பிரதேசங்கள் தான் அங்க இருக்க போறது அங்க வச்சு. அக்கறையில் திவ்ய லோக திவ்ய ஜனபத திவ்ய நகர திவ்ய விமான திவ்ய ஆஸ்தான திவ்ய பர்யங்க பிராப்தி பர்யந்தமாக அக்கறையில இருக்கக்கூடிய லோகம், லோகம் திவ்ய லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம், திவ்ய ஜனபதம், ஜனபதம்ன்றது இருக்க தேசம், அது எம்பெருமானாலே ஆளக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு தேசம் அது. திவ்ய நகரம், அந்த தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய நகரங்கள் திவ்ய நகரம். அந்த நகரத்துல இருக்கக்கூடிய விமானம் திவ்ய விமானம், அந்த விமானத்தோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானால் கொடுகுண்டு இழந்துள்ள ஒரு ஆலய விசேஷம், ஒரு ஸ்தான விசேஷம் அது. அது உள்ள போனமான அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்துல திவ்யாஸ்தானம், அந்த ஆஸ்தானத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்க. அது உள்ளுக்குள்ள போனமான அந்த ஆஸ்தானத்துல ஒரு பர்யங்கம் இருக்கு, அந்த பர்யங்கத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்க. பர்யங்கம்னாக்க கட்டில், மொத்தையோடு இருக்கிற கட்டில். அந்த பர்யங்க பர்யந்தமாக நாம போறது, இததான் பர்யங்க வித்யன்னு சொல்லிட்டு கௌஷீதகி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தம் பஞ்சாசதானி அப்சரசாம் பிரதிதாவந்தி சதம் மாலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக சதம் பணஹஸ்தாக தம் பிரம்மாலங்காரேண அலங்குர்வந்தி பிரம்மாலங்காரேண அலங்கிருதா பிரம்ம வித்வான் பிரம்மைவ அபிப்ரயதி. இந்த விரஜா நதியில தீர்த்தம் ஆடிட்டு ஏந்திருக்கச்சே அப்ராகிருதமான ஒரு சரீரத்தோட ஒருத்தன் ஏந்திருக்கிறான்னாக்க அப்ப ஏந்திருக்கிற அவனை வரவேற்கிறாளாம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அப்சரசு, இங்க தேவலோகத்துல இந்திரலோகத்துல இருக்கிற மேனக ஊர்வசி போன்ற அப்சரஸ் இல்ல, இவாளை காட்டிலும் வேறுபட்டவளாக இருந்திருக்கிற அப்சரஸ், நித்தியமாக இருந்திருக்கிற அப்சரசுக்கள், அந்த அப்சரசுக்கள்லாம் அதுல 500 அப்சரசுக்கள் என்ன பண்றாங்கனாக்க எம்பெருமானுடைய ஆணை. இப்படி ஒருத்தன் முக்தாத்மாவா முக்தா பிரபன்னனா இருக்கிறவன் விரஜா நதியில வந்து தீர்த்தம் ஆடிட்டான், விரஜா நதியில வந்து தீர்த்தம் ஆடி தீர்த்தம் அதுல இருந்து அப்ராகிருத்தமான சரீரத்தோட வர அவனை நீங்கள்லாம் வரவேற்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வராளாம். அதுல சதம் மாலாஹஸ்தாக 100 பேர் கையில மாலைய வச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம். சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாகு 100 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அஞ்சனம்ன்றது கண்ணுக்கு இட்டுக்கிற மை, அது புருஷால் ஸ்திரீகள் எல்லாருமே இட்டுக்கலாம் மை இட்டுக்கிறதுன்றது, பெண்கள் தான் மை இட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு புருஷாளுக்கு கூட மாமியார் மாப்பிள்ளையா வரப்போறவனுக்கு மை இட்டு விடுறா, ஆகையால மை இட்டுக்கிறதுன்றது எல்லாருக்கும் சகஜம். இன்னொரு விஷயம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுனாக்கா அங்க புருஷன் ஸ்திரீன்ற பேதம்லாம் இல்லவே இல்லை, வித்தியாசமே கிடையாது. எல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பெருமாளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம்.
நாம புருஷ ரூபம் எடுத்துட்டு பெருமாளை அனுபவிக்கணும்னு சொன்னா புருஷ ரூபம் எடுத்துட்டு பெருமாளை அனுபவிக்கலாம், ஸ்ரீ ரூபம் எடுத்துட்டு அனுபவிக்கணும்னாக்கா ஸ்ரீ ரூபத்தை எடுத்துட்டு அனுபவிக்கலாம். சரீரம் வா அசரீரம் வா வசந்தம்னு சொல்லிட்டு இப்படி ஸ்தூல சரீரம் இல்லாத சூக்ம சரீரத்தோட கூட பெருமாளை அனுபவிக்கணும்னாலும் அனுபவிக்கலாம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிலாம் அனுபவிக்கிறோம். இப்படி நம்ம போறோம், இப்படிப்பட்ட அப்ராகிருத்தமான சரீரத்தோட வரச்சே நமக்கு மையிட்டுறதுக்காக 500 பேர் வந்து நிக்கிறானாங்க. அதுல சத்தம் 500 பேர்ல 100 பேர் மாலாகஸ்தாளாக இருந்துட்டு இருக்கா, 100 பேர் அந்த வாசன திரவியத்தோட சேர்ந்த மையோட இருந்துட்டு இருக்கா. சத்தம் சூர்ணஹஸ்தாகாம இந்த வாசன பொடியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாசன பொடிகள் எல்லாம் வச்சுண்டு நமக்கு ஒரு குளிப்பாட்டி விட்டு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துறதுக்காக காத்துருக்கேன். சதம் வாசோஹஸ்தாக சதம் பணஹஸ்தாக 100 பேர் பீதாம்பரங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்த அந்த அபராகிதமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பீதாம்பரங்கள்லாம் வச்சுட்டு காத்திருக்காளாம். பணஹஸ்தாகன்றது சொல்லச்சு திவ்யாபரணங்கள், திவ்யாயுதங்கள், திவ்யாபரணங்கள். அங்க இருக்கிறவா எல்லாருக்குமே சங்கசக்கராதி ஆபரணங்கள்லாம் உண்டு. அந்த சங்கசக்கராதிகள்லாம் ஆபரணமாக இருந்துருக்கோம், ஆயுதமா இல்லை. இப்படி எல்லாத்தையும் வச்சுண்டு தம் பிரம்மாலங்காரேன அலங்கருவந்தி, இங்கேருந்து போறவன பிரம்மாலங்காரம் பண்றதுன்னு சொல்லுவோம். பிரம்மத்தை அனுபவிப்பதற்கு ஏற்றதான அலங்காரம் எது உண்டோ அந்த அலங்காரத்தை பண்றார்கள். சப்பிரம்மாலங்காரேன அலங்கிருதோ பிரம்மவித்வான் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பிரம்மாலங்காரம் பண்ணினவனாக இருந்திருக்கிறவன் அந்த பிரம்ம தும்பாக இருந்திருக்கிற எம்பருவான பார்க்கறதுக்காக போறாருன்னு சொல்றது. இது கௌஷீதிக்கு உபநிஷத்துல சொன்ன ஒரு விஷயம். இது இதுக்கு பரியங்க வித்யன்னு பேரு. அந்த கௌஷீதிக்கு உபநிஷத்துல சொன்ன விஷயத்துக்கு இதுக்கு பரியங்க வித்யன்னு பேரு. பரியங்க வித்யாதிகளிலும் சாகட்டாயன ஜயாக்கிய சம்ஹிதாதிகளிலும் ஜயாக்கிய சம்ஹித சாகட்டாயன சம்ஹித இப்படி எல்லாம் சில சம்ஹிதகள்லாம் இருந்துருக்கு. அந்த சம்ஹிதகள் எல்லாமும் ஸ்ரீவைகுண்டத்துல போனாக்க எப்படி இருக்கும்ன்றத பத்தி சொல்லியிருக்க. அதே மாதிரிதான் நம்மாழ்வார் பாசுரத்துல சொல்லியிருக்க, சூழ்வீசும் பணிகளும் முகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைகளை கை அலைதரை கையெடுத்தாடின ஏழ் பொழிலும் வளமேந்திய வண்ணப்பன் வாழ்வுகன் தாரணன் தவறை கண்டுகுந்தே என்று நம்மாழ்வார் இந்த சீவைகுண்டத்துக்கு போகச்சே நமக்கு எப்படி எப்படிப்பட்ட உபச்சாரங்கள்லாம் நடைபெறும் என்பதை சூழ்வீசும் பணிகள்ன்ற அந்த தசகத்துல நம்மாழ்வார் சாதிச்சிருக்க. அந்த மாதிரி நமக்கு சத்கார பரம்பரைகளை உண்டாக்குவதும் இந்த சத்காரத்தை நமக்கு அந்த மாதிரி எல்லாம் உண்டு பண்றதாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் பண்றது எதிரெதர் இமையவர் வழி வகுத்தனர்னு சொல்லச்சு. அந்த நித்தியசூரிகள்லாம் நாம போனோமானாக்க நமக்கு வழி வகுத்து இப்படி போகணும் இப்படி வரணும்னு சொல்லி நம்மளை வரவழைக்கும்படியாக பண்ணவாவா. அப்புறமா பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர்ன நமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு போற. பாதங்கள் கழுவினர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். அதாவது அந்த திருவடியில இங்கேருந்து போற அவள் இருக்காள், ஞானியாக இருக்காள், அவளுடைய திருவடியில தீர்த்தம் சேர்க்கிறாராம். பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்றெல்லாம் சொல்லி இது விஸ்தாரமா சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல தோரணங்கள் எதிர்நிறை அலதிரை கையெடுத்தாடின அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்வார் திருநாட்டு அலங்கரிக்கிறதுக்காக போகச்சு தன்னை எப்படிலாம் கொண்டாடுறதுன்றத பத்தி ஞான திருஷ்டியால கட்டாட்சித்து அந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்போ அங்க இருக்கச்சு மேகங்கள்லாம் வாத்தியங்களும் முழக்கித்தான், சமுத்திரங்கள்லாம் அந்த அலைகளால ஒரு கைகளால ஒரு தூக்கி கை கூத்தாடித்தான், இப்படி சப்த தீபங்களும்
உபகாரங்களான மங்கள வஸ்துக்களை ஏந்தினர் அப்படின்னு இந்த மடந்தையர் ஏந்தினர்னு சொல்லச்சு. இந்த அங்க இருக்கிற நித்தியசூரிகளாக இருந்திருக்கிறவாள்லாம் மங்கள தீபாதிகள் எல்லாம் ஏற்றி இவரை வர வச்சுக்கான்னு சொல்ற. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கொடியடியார் இவன் கோவிந்தன் தனக்கு என்று அக்ஷாத் எம்பெருமானுக்கு இவர்கள்லாம் குடிகுடியாக தாசபூத்தான்றதுனால இவாளிடத்துல ஒரு விசேஷத்தை பார்த்து அவ எல்லாரும் வரவழைக்கிறாள்னு சொல்றதுனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்கார பரம்பரைகள் சத்காரத்தை நமக்கு ஏற்படுத்துறது இருக்கு. இதுதான் இதை மனசுல வச்சுட்டுதான் திருவத்தியனத்து அன்னைக்கு ஆழ்வார் கோஷ்டியில வரைச்சு அவ திருவடிகளுக்கு தீர்த்தம் சேர்க்கறது, வழக்கேற்றி வைக்கிறது, மஞ்ச நீர் சுத்தி கொட்டுறது, இது எல்லாம் நாம பண்ற. இப்படி ஒரு பெரிய ஒரு கல்யாண பிள்ளைய வரவழிக்கிற மாதிரி வரவழிக்கும்படியாக பண்றது இருக்க, இது பெருமாள் பண்ற உபகாரம். இது விரஜா நதியை கடந்த பின் பண்ணக்கூடிய உபகாரம் என்பதை சொல்லுகின்ற. இதற்கு பிறகும் நிறைய பெருமாள் பண்ற உபகாரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த உபகாரங்கள் எல்லாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கணும். இப்படி நமக்கு எப்பொழுதும் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான நாம மனசுல எப்பவும் தியானம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்து கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமகம்.